தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. 44வது ஆண்டு கம்பனி விழாவினை தங்களுக்கே உரிய கம்பீரத்தோடு உற்சாகத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜபாளையம் கம்பன் கழக அறக்கட்டளையை சார்ந்த பெருமக்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்து தைத்திரிய உபநிஷத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து மக்களுக்கு விளங்கும் வண்ணம் இங்கு இருக்கிற வேறுபாடுகள் களையப்பட வேண்டும், கம்பன் நம்மை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக உரையாற்றிய பெருமைக்குரிய ஐயா கம்பன் கழக துணைத் தலைவர் திரு பி என் நாராயண ராஜா அவர்களே, வரவேற்புரை வழங்கிய திருமிகு பி எம் ராமராஜ் ஐயா அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற திரு சுகந்தம் அவர்களே, திரு என் எஸ் ராமகிருஷ்ண ராஜா அவர்களே, விருந்தினருக்கு சிறப்பு செய்த கம்பன் கழக துணைத் தலைவர் திரு எஸ் வள்ளிநாயகம் அவர்களே, பிருந்தா ஜே ராகவன் அவர்களே, சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய திருமதி ரஜினி பெத்ராஜா அவர்களே, தம்பி சரவண செல்வன் அவர்களே, நன்றி நவையில் காத்திருக்கக்கூடிய திருமிகு சுபையா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த முக்கியஸ்தர்களே, முக்கியமாக நான் கண்ணில் படுற டாக்டர் கணேசன் அவர்களே, ஆனந்தி அம்மா அவர்களே, சேப்பா அவர்களே, பொற்கிழி கவிஞர் ஐயா அவர்களே, முத்தரசு ஐயா அவர்களே, எங்கள் ஊரிலிருந்து வந்து மதுரையின் மண்ணை, மதுரையின் பெருமையை, மதுரையின் சிறப்பை எங்கு சென்றாலும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வேலாயுதனார் அவர்களே, கோவில்பட்டி கம்பன் கழகத்து சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பெரிதும் உழைக்கின்ற தம்பி உமாசங்கர் அவர்களே, அவர் ராஜபாளையம் கம்பன் கழக அழைப்பு இதில் கூட ராஜபாளையம் உமாசங்கர் தான் போட்டிருக்கிறார், நீ கவனிச்சிங்களா? இந்த ஊரில் தான் அவருக்கு இன்விடேஷன், அதுலேயுமே தான் பேரை ராஜபாளைய உமாசங்கர் போட்டிருக்கிறாரு, உங்கள் ஊர் தான் தம்பி இல்லையா? அப்படியா, அது எனக்கு தெரியாது. மிக அழகாக இந்த நிகழ்வை வடிவமைத்து இருக்கக்கூடிய அறக்கட்டளை உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் பெரியோர்களே, இந்த அழைப்பிதழ் மிகச்சிறப்பாக வடிவமைத்த கோதை என்று பிரசார்ந்த பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே வில் கிடந்தது மிதிலை நகரிலே, கல் கிடந்தது கானகந்தனிலே, நெல் கிடந்தது சடையனின் வீட்டிலே, சொல் கிடந்தது கம்பனி நெஞ்சிலே, உயர்ந்தெழுந்தது ராமன் கதையரோ என்கிற அந்த பாடலை சொல்லி வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களே, இதெல்லாம் கம்பனில் கொஞ்சம் அறிமுகம் இருக்கிறவங்க தான் அதை சொல்ல முடியும். இந்த மாலை நேரத்திலும் சிறப்பாக இந்த இடத்துல பெருகி கூடி இருக்கக்கூடிய கம்பன் சுவைஞர்களே, ராஜபாளையம் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருக்கு வெளியே ஒரு கம்பன் கழக நிகழ்ச்சினா யாரும் வரமாட்டாங்க, ஊருக்கு நடுவிலேயே ஆள் வர யோசிக்கும். அந்த காலத்தில் ஊருக்கு வெளியே கல் கடையை தான் வைப்பாங்க. கம்பனும் ஒரு மது தானே வாசிப்பவருக்கு, அதனால் இங்கே பெரும் கூட்டம் இருக்கு. நான் நிஜமாக இந்த ஊருக்கு வரும்போது முதல்ல ஊருக்கு வர்றதே கஷ்டம், எந்த ரோடு எங்கே இறங்கும்னு தெரியல, போய்கிட்டே இருக்கு, திடீர்னா பாலத்துக்கு தோண்டி போட்டிருக்காங்க. பகலில் வர்றவனுக்கே பாதை தெரியலையே, ராத்திரி வரவன் என்ன பாடுபடா. நான் இன்னைக்கு தான் கவிதா ஜவகருக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்னா இந்த பல நிகழ்ச்சிகள் முடிச்சவங்க ராத்திரி பயணம் பண்ணுவாங்க, இவ்வளவு ரிஸ்கான பயணத்தை நான் பார்த்து மிரண்டு போனேன். ராஜபாளையத்துக்கு வர்றதே கஷ்டம், அது ஊர் நுழையும் போதே ஒரு போலீஸ் போன்னு கூட அவர் சொல்ல மாட்டார், அவர் எத்தனை பேருக்கு சொல்லுவார்,
அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொலைஞ்சு போயிரு, இந்த திசைக்கே வராத அப்படின்னு விரலை காட்டுறாரு. அதையும் தாண்டி நாங்கள் ஒன் வேல பிடிச்சிருவானோன்ற பயத்திலே வந்தோம். வந்தால் ஊருக்கு வெளியே போங்கட்டாங்க. நல்ல மகால், எனக்கு தெரிய கம்பன் கழகம் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறது ஏசி ஹால்ன்றது ஒரு சில கம்பன் கழகங்களை தான், சென்னை கம்பன் கழகம் நடத்துது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் நடத்துகிறீங்கன்னு எனக்கு தோணுது. எங்களுக்கெல்லாம் அதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் அருட்செல்வர் சங்கர சீதாராம ஐயா தயவில், அவர் பெருங்கருணையில் ஒரு 20 வருஷம் அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறான். நான் 44 வருஷம் அது நடந்ததுன்னா இதனுடைய மூதாதையர்கள் ரொம்ப முக்கியமாக ஐயா முத்துகிருஷ்ண ராஜாவை இந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டும். அவரை மாதிரி ஓடி ஆடி உழைத்து இந்த ஊரில் கம்பன் கழகத்தை நிறுவி இவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்கிறார்னா அது அவருடைய ஆன்மாவின் தாகம் இந்த கம்பன் கழகம். அதுதான் ரொம்ப உண்மை. அந்த குடும்பத்தினருக்கு, இந்த கம்பன் கழகத்துக்கு வருகிற எல்லாரும் தொடர்ந்து நன்றி செலுத்தணும். அவர் அமரரானாலும் அவரது சேவைகள் இந்த கம்பன் கழகத்தை என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும், தாங்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு பட்டிமன்றம், வழக்கம் போல் நேரம் ஆயிடுச்சு. இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நடக்கும். மதுரையிலே அந்த கதி தான், பட்டிமன்றம் வரும்போது முட்டிக்கிட்டு நிற்கும் நேரம். அது அது ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கணும். பிருந்தா மேடம் வந்து போன முறை கம்பன் கழகம் இது நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு, எனக்கு கொஞ்சம் இருமல் இருக்குது, நீங்கள் தண்ணி எனக்காக குடிக்கிறீங்களா? எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ணல் எப்படி நடக்கும், நான் கவனதாசன். அது மாதிரி அவர் நான் இருமனே அவர் தண்ணி குடிக்கிறார். இதெல்லாம் நம்ம நம்மளை சொல்லுவாங்க, நீங்கள் நிற்கிறீங்க அவருக்கு கால் வலி, எனக்கு கால் வலிக்குது. அது மாதிரி அவங்க ரொம்ப நல்லா ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்று காலை நிகழ்வை பற்றி பேசினாங்க. விபி ஜெயசீலன் என்கிற மகா பெரிய அறிஞர் இந்த மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிறார். எனக்கு தெரிய அந்த மாதிரி இலக்கிய தாகம் இருக்கிற ஆட்சித்தலைவர்கள் மிக குறைவு. அவருக்கு 600 பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிய இந்த மேடையில் யாருக்குமே தெரியாது. நாங்களாம் பேப்பரில் எழுதி வச்சுருக்கோம், யாராவது பேப்பரை பறித்தானா கதை முடிஞ்சது. ஒரு ஆட்சியர் ஐஏஎஸ் படித்தவர், ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றவர், படித்தவர்னு சொல்லக்கூடாது தேர்ச்சி பெற்றவர், எந்த நேரமும் ஹாட் சீட்டில் உட்காந்துருக்கிறவர். எந்த நேரமும் அவருக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும், அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை, இதை பாரு அதை பாரு இந்த திட்டம்னு. இது எல்லாத்தையும் தாண்டி 600 பாடல்கள் நினைவில் வைத்து காலையில் அவர் பேசியிருக்கிறார்னா அவருக்கு இந்த கம்பன் கழகம் என்றென்றும் நன்றி சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். இங்கே இருக்கிற எல்லாரும் அதை நினைவில் வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கும் தயவு செய்து சொல்லுங்கள். கம்பனை கற்றுக்கொள்வது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிருந்தா மேடம் சொன்ன மாதிரியே கஷ்டம்தான், வாங்கி வச்சா தூக்கம்தான் வரும். எனக்கெல்லாம், நான் தமிழ் மாணவனே கிடையாது, ஏதாவது சந்தேகம்னா வேலாயுதனையாவை கூப்பிடுவேன். நான் இந்த உலகத்திலேயே சந்தேகம் கேட்டு ஃபோன் பண்ணுறவனுக்கு ஃபோனை எடுக்கிற ஒரே நபர் அவர் தான். சந்தேகம்தான் நான் கேட்பேன்னு அவருக்கு தெரியும், ஆனால் ஃபோனை எடுத்து 5 நிமிஷத்தில் அந்த பகுதியை உடனே நமக்கு அனுப்புவார். எங்களுக்கு கிடைத்த மாபெரும் தமிழ் பொக்கிஷம் புலவர் வேலாயுதன் ஐயா அவர். இதுக்கெல்லாம் நல்லாவே கை தட்டலாமே. ஏங்க, ராஜபாளையத்தில் என்னால் நல்லா கை தட்டுவீங்கன்னு சொல்லி தான் என்னை கூட்டு வந்தாங்க. இந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடி இடம் இருந்தால் வரலாம், ரொம்ப தூரம் நிற்காதீங்க. ஏன்னா கதை ஓரமாக நிற்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா விட்டால் போயிடலாம். அப்படியே கசாமுசான்னு கூட்டம் கஷ்டப்பட்டதுன்னா அப்படியே கதவை திறந்து பின்வாசலில் ஓடி போயிடலாம். முன்னாடி இருக்கிறவங்க போகிறதுக்கு மட்டும்தான் மொபைல் தேவை, மொபைல் தேவை இல்லையா? அதாவது மொபைல் எடுத்துக்கிட்டு அண்ணே வந்துடுறேன்னேன்ட்டே போயிடுவாங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அப்படியே போயிடலாம், யாரும் கேட்க முடியாது. முதல்ல கம்பன் கழகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, கம்பன் புத்தகங்களை வாங்கி விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கலாம்னு எனக்கு தோணும். எனக்கு கம்பனில் அறிமுகம் கிடைத்ததே மதுரை கம்பன் கழகம் தொடங்கிய பிறகு தான். தொடங்கி ஒரு 2-3 வருஷத்தில் சங்கர சீதாராமன் ஐயா ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய பார்சல் கொடுத்தார்.
எனக்கு அப்போ பார்த்தோன்னே பயமாக இருந்தது. அது வைக்கவே எங்கள் வீட்டில் இடம் இல்லை. அப்போது சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் அப்போ இருந்தேன், 20 வருஷம் முன்னாடி. இதை படிச்சுக்கோங்க அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி தெரியுமா? முதல்ல அன்னைக்கு தேதிக்கு ஒரு 3000-4000 ரூபாய் இருக்கும் அந்த மொத்த தொகுதியும். 6 காண்டம் கோவை கம்பன் அறநிலையினுடைய அந்த பதிப்பு, அது ரொம்ப அருமையான பதிப்பு. கொடுத்தாரு, நான் படிக்கலையே. இவருக்கு என்ன வேலை இல்லாத வேலை எனக்கு பண்ணியிருக்காரு. நான் காமர்ஸ் படிச்சுட்டு பேங்க்ல கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதை கொடுத்ததுக்கு அந்த 3000 ரூபாயை கொடுத்துருந்தாலும் நிம்மதியா இருந்திருப்பேன். நமக்கு வரவு தேவை செலவு தானே, கிரெடிட் டெபிட் தானே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாசிக்க வாசிக்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இப்போ மேக்கப்பை பற்றி ஒரு கவிதை சொன்னாங்க. ராமனுக்கு மேக்கப் பண்ணுறாங்க. ராமனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி மேக்கப் பண்ணுறாங்க. அந்த மேக்கப்பை பற்றி எழுதுவாங்க கம்பன், அப்பனை அப்பினுள் அமுதை தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ அப்படின்னு எழுதுவாங்க. இதையே முதலே சொன்னேன் நான், ஏசியை விட இது பரவாயில்ல. அவன் தான் அப்பன். போது போது அப்பினுள் அமுது பார்க்கடலில் கிடைத்த அமிழ்தம் அவன் தன்னையே ஒப்பன். அவனுக்கு நிகர் வேற யாரும் கிடையாது. அவனை போய் நீ ஒப்பனை செய்ய முடியுமா? அந்த ஒப்பனையை நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கம்பன் எழுதுவான். அந்த மேக்கப்பை பத்தி சொன்னேன், எனக்கு நினைவு வந்தது. அவங்களாம் ஒரு கவித்துவமாக எழுதி கொண்டு வந்து பேசியிருக்கிறாங்க. பேசின எல்லாருமே சிறப்பாக பேசினார்கள். இந்த மாதிரி நூல்களை வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வப்போது வாசிக்க ஆரம்பித்தால் இந்த சுவை ஒரு நாளும் நீங்காது. பிறகு பிறகு மெல்ல மெல்ல வாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அடிக்ஷன்னா என்ன? அது ஒரு போதை மாதிரி. அதுக்கு பழகிட்டீங்கன்னா அது ஒரு நாளும் உங்களை கைவிடாது. நான்லாம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் விருதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஐயையே அதெல்லாம் வேணாங்க, நமக்கு எதுக்கு விருது? என்னை பொறுத்தவரை கம்பனை கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய விருது தான். அதை தவிர விருதுகள் எதுவும் இல்லை. கம்பனில் 4 பாட்டு கிடைச்சா அதுவே பெரிய விருது தான். அதுக்கு மேலே என்ன விருது வேணும்? நீங்கள் அது இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு கேலியே தெரியும். சும்மா இந்த மேடைக்கு வந்ததுனால சொல்கிறாங்கன்னு. கம்பன் பாடல்களை வாசிக்க ஆரம்பித்து அதன் பொருள் உணர்ந்தால், உரையோடு இருக்கிறத வாங்குங்க, உரையெல்லாம் எல்லாருக்கும் புரியாது. பிறகு மெல்ல மெல்ல நமக்கே பொருள் புரிய ஆரம்பிக்கும். அதை பிரித்து, சொற்களை பிரித்து பொருள் உணர்கிற ஆற்றல் நமக்கு வரும். சாதாரண படிப்பு படித்திருந்தால் கூட அது வரும். அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய சொத்து நீங்கள் சேர்த்து வைக்கணும்னா கம்பன் நூல்களை வாங்கி வையுங்கள். அதை விட மிகச்சிறந்த சொத்து எதுவும் இல்லை. நேரம் அதிகமாயிடுச்சு, அதனால நான் நீளமாக முன்னுரையெல்லாம் எழுதிட்டு வந்தேன். நமக்கு எப்போவுமே எழுதுறது எதுவுமே சேராது. அதில் அவங்க வேற தமிழ்நாடு வெற்றி கழகம் தொடங்கி இருக்கிறதுன்றாங்க, சொல்லியிருக்காங்க. யாருக்குமே புரியலை. காரணம், அது தமிழக வெற்றி கழகம். தமிழகம் வேற, தமிழ்நாடு வேற, அதானம்மா சண்டையே. சண்டை வர்றதே அங்கதான். அவர் எதுக்கு அந்த பேரை கொண்டதாரு தெரியாது. இது அரசியல் இல்லை, நான் அவங்க சொன்னதுக்காக சொல்கிறேன். அதனால் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறவங்களாம் கொண்டாங்க. இப்படி தான் கலகலப்பாக பேசணும். பட்டிமன்றம்ன்றது கம்பன் கழகத்திலேயே லைட்டர் டாபிக். பட்டிமன்றம் தான் ஆய்வுரைகள் நாங்கள் மதுரையில் நடத்துகிறோம். மாதந்தோறும் ஒரு தலைப்பு. சரவண செல்வன்லாம் பேசினாரு, நேரம் அறிந்து சுருக்கம் முடிஞ்சார் பாருங்க. அதுக்கே சரவண செல்வனுக்கு பெரிய பாராட்டு சொல்லணும். சார், நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க அவ்வப்போது கை தட்டுங்க, இல்லாட்டி எனக்கு ஒரு பின்வாசல் இருக்கு. ஆமா, அதனால தயவு செய்து நீங்க உற்சாகமா இருங்க. கை தட்டி ரசிச்சீங்கன்னா தான் பேச வர்றவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா ரொம்ப தொலைவில் இருந்து இந்த தம்பியெல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்கிறார். அந்த தம்பி காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிறார். உங்கெல்லாம் இவ்வளவு தொலைவு வர்றதுக்கு காரணமே கம்பன் கழகங்களில் கிடைக்கக்கூடிய கைத்தட்டல் தானே தவிர வேறு எதுவும் அல்ல. ஒரு நல்ல பட்டிமன்றம் இன்னைக்கு மற்ற மாத கூட்டம் ஆய்வு கூட்டம் எல்லாம் ரொம்ப கனமான செய்திகளை சொல்றது. மதுரையில் நாங்கள் 200க்கும் மேலே நடத்தியிருக்கோம், 200 சில்லற ஆய்வு கூட்டம். அது எல்லாத்தையும் புத்தகமாகவும் போடுறோம்.
அல்ல, உங்கள் கம்பன் கழகத்தில் என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன், ஆண்டுதோறும் ஒரு 4 அல்லது 5 கம்பன் புத்தகத்தை உரையோட தொகுதியாக வாங்கி தகுதி உள்ளவர்களுக்கு அதை கொடுங்க. யாராவது அதை டொனேஷனாகவே கொடுங்க. என்ன கேட்டால் கம்பனில் இருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வீட்லேயுமே கட்டாயம் இருக்கணும். இருக்க உங்கள்கிட்ட இருக்கு, அது ஒரு சொத்துன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நாம் எதை எதையோ சேர்த்து வைக்கிறோம். உங்கள் வீடுகளில் பழைய மொபைல் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இருக்கா இல்லையா? சும்மா கதை விடக்கூடாது. போன மொபைலில் வச்சுருக்கீங்கல்ல, அதை கொடுக்கவும் மனசு இல்லை. ஏன்னா பட ஃபோட்டோவை எடுத்துருவாங்க. கொடுக்காதீங்க யாரும். மொபைல் ஒருவேளை பழசாச்சுன்னா யாருக்கும் கொடுக்காதீங்க. அது என்ன தான் நீங்கள் திரும்ப அதை இது பண்ணாலும், ஃபுல்லாக இருக்கிறத அழித்தாலும், அழிந்ததை எடுக்கிறதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நம்ம வீட்டு படம் எவனோ ஒருத்தன் வச்சுருப்பான். அதனால் நான் மொபைலில் கொடுத்து விட்டேன், எக்ஸ்சேஞ்சு போட்டேன், இந்த வேலையில் வச்சுக்காதீங்க. மொபைல்ன்றது வாங்கினா அது கழிவு தான், டிப்ரிஷியேஷன் தான். அது எவ்வளோ வச்சுருக்குறோம் தெரியுமா? அதுவும் குறிப்பாக பெண்கள் அந்த வேலையை செய்யவே கூடாது. ஆண்களாவது அவன் அரைவரையாக ஷேவ் பண்ணபடி ஒரு படம் எடுத்திருப்பான், அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதனால் கொஞ்சம் தயவு செய்து இதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. அத்தனை வேஸ்ட் பண்ணுறோம். கம்பனுக்காக ஒரு முதலீடு செய்யலாம் என்று உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். காஷ்மீரி மொழியில் இருக்கிற ராமாயணத்திற்கு சொல்ல முடியாத துன்பங்களை கூறுகின்ற நீண்ட கதையின் அர்த்தமா, சொல்ல முடியாத துன்பங்கள், அவ்வளவு துன்பங்களை பட்டிருக்கிறாங்க, அதை சொல்லுகிற நீண்ட கதை. இது வான்மீகர் சொன்ன ஒரு சாபத்தில் தொடங்கியது. ஒரு கிரௌஞ்ச பறவையின் கண்ணீரை துரத்திய கதை ராமாயணம். வான்மீகி முனிவருக்கு நாரதர் வந்து ராமாயண கதையை சொல்லிட்டு போறார். அவர் ஒரு நதிக்கரை ஓரமாக நீராடப் போகிறார். அங்க ரெண்டு பறவைகள், ஆண் பெண், நெருக்கமாக இருக்கிறது. நேரத்தில் ஒரு வேடன் ஆண் பறவையை அம்பு போட்டு சாய்த்து விடுகிறான். நான் பார்த்த உடனேயே இவ்வளவு நேரமும் ராமாயணத்தையே சிந்தித்து கொண்டிருந்த வான்மீகிக்கு காட்டிலே இப்படித்தானே ராமனும் சீதையும் இருப்பார்கள் என்ற கனவிலே, கற்பனையிலே இருந்த அவருக்கு இந்த பறவை விழுந்த உடனேயே கடுமையான சாபச்சொல் வந்து விடுகிறது. ஆனால் அது ஸ்லோக வடிவில் வருகிறது. ஸ்லோக வடிவில் அது வந்த உடனேயே பரத்வாஜர் கூட இருந்தாராம், அவருக்கு ஆச்சரியம், இவரிடம் எப்படி இத்தனை கவித்துவம். கவித்துவத்தை பார்த்து மிரண்டு போனார். அந்த நேரத்தில் பிரம்மா அங்கு வந்து சொன்னாராம், உன்னிடத்தில் வந்தது சரஸ்வதியின் வாக்கு, இனிமேல் நீ செய்ய போகிற ராமாயண கதை இருக்கிறதே, இந்த மண்ணிலே கங்கையும் காவிரியும் ஓடும் வரை, ராமாயண சீதா ராமாயணம், இந்த மண்ணில் இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் அத்தனை பேரையும் தாய் போல் பாதுகாக்கும், அதை தொடங்கு என்று சொன்னாராம். அப்படி தொடங்கியதுதான் ராமாயண கதை. இதுல நிறைய விஷயம் இருக்கு. ரொம்ப முக்கியமா ராமன் ராமாவதாரம் தான் கம்பன் இட்ட பெயர். இதுல என்ன உறவா நட்பா, ரெண்டு அணி சேர்ந்திருக்கு. இந்த மண்ணில ராமாயணம் போய் சேராத கலை வடிவங்களே கிடையாது. ஒரு காப்பியம் அல்லது பேர் இலக்கியம் சாதாரண தெருக்கூத்திலிருந்து பிறந்து டெவலப் ஆகி போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமாயணம் வந்த பிறகும் ஒரு தெருக்கூத்து வரை அது பேசப்பட்டு இருக்கிறது. ரிவர்ஸ்ல வரும், அது பொம்மலாட்டத்தில் இருக்கு, தோல்பாவை கூத்துல ராமாயணம் இருக்கு, வில்லு பாட்டுல இருக்கு. ஒரு வில்லு பாட்டுல ஒரு பாட்டு வருது, கல் தூணை பார்த்தாலும் கண்ணன் போல் தோன்றிடுமாம், மண் சுவரை பார்த்தாலும் மாயன் போல் தோன்றிடுமாம், திருவிளக்கை பார்த்தாலும் சீதைக்கு திருமால் போல் தோன்றிடுமாம்னு ஒரு வில்லு பாட்டுல ஒரு வரி வருது. அப்படின்னா எல்லா இடங்களிலும் ராமாயணம் பேசப்படுகிறது. அது இல்லாத சித்திரம் இல்லை, ஓவியம் இல்லை, நாடகம் இல்லை, நாட்டியம் இல்லை, கலை வடிவம் எதுவும் இல்லை. இந்தியாவின் ஞானத்தின் பண்பாட்டின் அடையாளம் என்றால் அது ராமாயணம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஐயா ஒரு 11,000 பாட்டு சொன்னாங்க,
11,000 பாட்டு இருக்குன்னு. கோவை கம்பன் அறநிலை எடுத்து பார்த்தீங்கன்னா 10,368 பாட்டு இருக்கு. அப்பாடா இத்தனையுமா படிக்கணும் அப்படின்னு தோணும். படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சில பகுதிகளை தள்ளி விட்டுட்டு கூட படிக்கலாம். எங்களுக்கு என்ன வேணுமோ அதை படிக்கலாம். குறைஞ்சபட்சம் சுந்தரகாண்டமாவது படிக்கலாம். வீட்டில் நல்லது நடக்கும். என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானுங்க? இதெல்லாம் எதுக்கியா உனக்கு பட்டிமன்றம் நடத்த வந்தா அந்த வேலையை பாரு. சுந்தரகாண்டம் படி, உத்தரகாண்டம் படி, இதெல்லாம் உனக்கு என்ன தேவை? வந்தமா பார்த்தமா போனமா இருக்கு. ஏதோ பிருந்தா மேடம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் என்னோட வேண்டுகோள். 6 காண்டம் நம்ம ஊரில் கம்பன் உத்தரகாண்டம் பாடலை. முதல் 2 காண்டங்களை வடமொழியில் பூர்வ பாகம்னு சொல்லுவாங்களாம். அடுத்த நாளையும் உத்தர பாகம்னு சொல்லுவாங்களாம். இதுதான் ஆதி பூர்வ பாகம். இந்த பூர்வ பாகத்தில் வருவது உறவு, உறவு சார்ந்த சிக்கல்கள். உத்தர பாகத்தில் தொடர்வது நட்பும், நட்போடு இருக்கிற பயணமும். அயோத்தியா பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் வரைக்கும் உறவு சார்ந்த நெருக்கம், பிரச்சனை, அழுகை, கண்ணீர் எல்லாம் நிறைய இருக்கும். ஆரண்ய காண்டம் போன உடனே நட்பு மெல்ல எட்டி பார்க்கும். நட்பு அப்படின்றதுக்கு அடிப்படை வேர் சொல் நள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருங்கி இருத்தல்னு அர்த்தம். வீட்டை விட்டு வெளியில வர்றவங்க கிட்ட யாரு நெருக்கமா இருப்பா? நண்பன் தான் நெருக்கமா இருப்பான். வாசல் என்ன டே அப்படின்னு கூப்பிடவன அவன் தானே. உள்ள ஒரு பைய சோறு தின்னுக்கிட்டு இருப்பான், வெளியில இருந்து டேன்னொடனே தண்ணி ஊத்திட்டு ஓடிடுவான். வெளியிலிருந்து வாசலுக்கு வருகிறவனுக்கு கரம் நீட்டுவது நட்பு தான். அது மாதிரி அயோத்தியை விட்டு வெளியேறின பிறகு தொடர்வது எல்லாம் நட்பு. இது நட்பு சார்ந்தது. உறவு எங்க தொடங்குது அப்படின்னா, தயரதன் மதலையாய் வருதும் தாரணின்னு எப்போ வைகுண்டத்துல பெருமாள் சொன்னாரோ அப்பவே என்ன சொல்றாரு, தயரதனுக்கு மகனாக வரப்போகிறேன். அங்கேயே ஒரு உறவு தொடங்கிடுச்சு. தயரதன் தானே அப்பா, கோசலை தானே அம்மா, உறவு அங்க தொடங்கிடுச்சு. அந்த உறவு பின்னாடி நிறைய உறவாக போகிறது. இதுல ஒரு பாட்டுல எத்தனை உறவுகளை சொல்றாங்கன்னு பாருங்க. அதிகாயன் வதை படலம், இலக்குவனுடைய அம்புக்கு அரக்கர்கள் நிறைய பேர் பலியாகிறாங்க. பலியாகிறவரை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. தாதையை, தம்முனை, தம்பியை, தனி காதலை, பேரனை, மருகனை கழத்து ஊதையின் ஒரு கணை உருவ மாண்டார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தாதையனா அப்பா, தம்முனைனா அண்ணன், தம்பியைனா சொல்லலாம் தெரியும், தனி காதலைனா மகன. தனி காதல், எல்லாருக்கும் பிள்ளை மேல ஒரு காதல். மகனை, பேரனை, மருகனா மருமகன். இத்தனை பேரு இவன் ஒரு அம்புக்கு விழுகிறாங்களாம். ஒரு ஃபேமிலியில இருக்கிற அந்த ஃபேமிலி ட்ரீயவே காலி பண்ண மாதிரி. உறவு முறைகள்ல எத்தனை இருக்குன்னு கம்பன்ல ஆங்காங்கே பார்க்கலாம். நிறைய பாடல்கள் இதே மாதிரி இருக்கு. நட்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வகை நட்பு இருக்கு? குகன், அப்புறம் சுக்ரீவன், அப்புறம் விபீஷணன், அதுக்கு பிறகு வேற நட்பு ஏதாவது தெரியுதா கண்ணில்? ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. இல்ல இருக்கு, திரிசடைக்கும் சீதைக்கும் ஒரு நட்பு இருக்கு, வாலிக்கும் ராவணனுக்குமே ஒரு நட்பு இருக்கு. இருக்குல்ல, வாலிக்கு ராவணனுக்கு இருக்கு. இது மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா சுக்ரீவனுக்கு இலக்குவனுக்குமே ஒரு நட்பு வந்துருது. குகனுக்கும் பரதனுக்கும் அப்படி ஒரு கோபம் இருக்கு பரதன் மேல. குகனுக்கு ஆழ நெடுந்துரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேளை நெடும்படை கண்டு விளங்கிடும் விழாலோ, கடுமையா பேசுறாரு. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, இதெல்லாம் அவருடைய வரிகள். அதே பரதனோட எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்புன்னு அங்கேயும் போய் நெருக்கமாயிடுறாரு. அங்கேயும் ஒரு உறவு வருது, நட்பும் வருது. இப்படி உறவுக்கும் இடம் இருக்கு, நட்புக்கும் இடம் இருக்கு. இங்க தலைப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கம்பனில் பெரிதும் மிளிர்வது. அதான
கம்பனில் பெரிதும் மிளிர்வது உறவின் அருமையா நட்பின் பெருமையா? இதனுடைய முக்கியத்துவம், இதனோட சிறப்புகள், இதனுடைய தாக்கம் பற்றி அதிகம் பேசுகிறார்களா, அதிகம் மிளிர்கிறதா? இப்ப மிளிர்கிறதுனா நல்லா தெரிஞ்சுக்கோமே, என்னதான் சேலை கட்டினாலும் அந்த பட்டு பார்டர் தானே முக்கியம் இல்லையா? என்னங்க ஷைனிங்கா இருக்கும்ல, பழபழப்பு. இப்ப நாங்களே பாருங்க, இந்த வேட்டியில ஒரு ஜருகை போட்டிருக்கோம்ல, அதான் தெளிவா தெரியும் மிளிர்கிறது. அப்படி ஒரு தெளிவா தெரிவது எது? இதுதாங்க தலைப்பு. பேசுறதுக்கு ஆறு அறிஞர்கள். அதுல உறவின் அருமையேன்னு பேசுறதுக்கு தம்பி சிவ சதீஷ்குமார், இவர் தான். இனிமே இந்த மாதிரி நிறைய பேர் அறிமுகம் பண்ணுவாங்க, அவங்க எந்திரிச்சு நின்று கும்பிடுவாங்க, நீங்க போய் ஓட்டு போடணும். எலெக்ஷன் நெருங்கிருச்சுல, அதனால சொல்றேன். அவருக்கு இது நல்ல பிள்ளை, பேரூர் ஆதீனத்தில் வளர்ந்த பிள்ளை, சிவ தீட்சை பெற்றவர், என்னை விட நிறைய பாடல்கள் படித்தவர், என்னை விட நிறைய தெரியும் அவர். இல்லை இதில் ஒன்றும் பொய் இல்லை, உண்மை அதுதான். நாங்கள் எல்லாரும் ஏதோ பாப்பையா சார் தலைமையில் பேசிகிட்டு இருந்தோம், கம்பன் கழகம்னு ஒன்று அந்த புலவரையெல்லாம் தொடங்கி என்னை கூட இதில் இறக்கி விட்டாங்க. ஏன்னா அதில் பேசுறது ஒன்றும் பெரிய ஜாலியாக தமாஷ் பண்ணால் போதும், இங்கே படிச்சுட்டு வரணும். அது முன்னாடி இருக்கிறவங்க பூராமே படித்தாளுங்க. எங்கள் வேலாயுதனையா தலை இப்படி தட்டினார்னா பேசுகிறவன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம். அவருக்கு ஒரு சிக்னல் வச்சுருக்காரு, எனக்கு அந்த ரகசியமெல்லாம் தெரியும். அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறதுன்றது மருமக மாமியார் பக்கத்தில் இருக்கும்போது ரசம் வைக்கிற மாதிரி. அந்த பொடியா போட்டேன், உங்கள் வீட்டிலலாம் இந்த பொடியாவா போடுவாங்க, இதை இங்கூட்டு போடுறேன், ரசம் என்னத்தை விளங்கும் அப்படின்னு ஒரு மாமியார் பின்னாடியே இருந்து பார்த்ததுன்னா அந்த மருமகளுக்கு, எம்மா தாயே நீ போயிரு அப்படித்தான் தோணும் இல்லையா? யாரும் வச்சதே இல்லையா அங்கே பெண்கள் ரசம், மாமியார் பக்கத்தில் வச்சுட்டு வச்சு பாருங்க ஒரு நாளைக்கு தெரியும். அந்த மாதிரி அறிஞர்கள் கூடிய அவை, அது வேடிக்கைக்காக சொல்ல, எவ்வளவு தெரிஞ்சவங்க அவங்க முன்னாடி சின்ன பிள்ளைகளாக வந்து பேச நாங்கள் வந்திருக்கிறோம். அதில் இவர் வயதில் சின்ன பிள்ளை, நல்ல ஞானம் படைத்தவர், நல்ல பேச்சாற்றல் மிக்க ஒரு வளர்ந்து வருகிற பேச்சாளர் தம்பி சிவ சதீஷ்குமார். எங்க மதுரை கம்பன் கழகத்துல பேசினார், அந்த பேச்சு தான் அவரை பல இடம், நேத்து கோயம்புத்தூர்ல பேசியிருக்கிறாரு, நாளைக்கு எந்த ஊருன்னு தெரியல. காலேஜில் அவர் பேசுவார், பயலுகளாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. கல்லூரியில் பணி புரிந்து கொண்ட இவ்வளவு சுத்தி வர்றாரு, ஏன் சுத்துறாரு? கல்யாணம் ஆகல, போற ஊர்ல எல்லாம் பொண்ணு பாக்குறாரு, எந்த பொண்ணு இவரை பார்க்கல. அதுதான் பிரச்சனை. அவரும் தேவாரம் சொல்றாரு, திருவாசகம் சொல்றாரு, கம்பன் சொல்றாரு, வைரமுத்து வரைக்கும் சொல்லி பார்த்துட்டாரு, ஒன்னும் காணும். அண்ணலும் நோக்கினாரு தான், அவள் இன்னும் நோக்கவில்லை. நல்ல பிள்ளை, அவர் பேசுறாரு உறவின் அருமையே, ஏன்னா இப்போ அவருக்கு அதான் தேவைப்படுது, ஒரு உறவு, மனைவி என்கிற ஒரு உறவை தேடுறார். அவரோட சேர்ந்து பேசுவதற்கு இந்த கம்பன் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல் வீரர் ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் நிறைய மேடைகளில் பேசிட்டு வர்றார், இந்த ஊருக்கு அடையாளங்கள் அவங்க ரெண்டு பேரும், ராஜ்குமார் கவிதா ஜவஹரம். மேடையை தெரியலையா அவங்க உட்காந்துருக்கிறது? ஏன்னா நீங்கள் எல்லாம் எட்டி எட்டி பார்க்குறீங்களே, அதெல்லாம் பள்ளமாக உட்காந்துருக்காங்களா? ராஜ்குமார் எந்திரிச்சிட்டிங்கல்ல, இல்லையா தெரியலையா சொன்னேன், ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம், பின்னாடி கை தட்டுவாங்கல்ல, எதுக்கு ஆகும்? யா ராஜ்குமார் வந்து ரொம்ப நல்ல, கம்பனை கற்பதில் ஆர்வம் மிக்கவர். எங்கள் ஊரில் ராமமூர்த்தி ஐயான்னு ஒரு பெரிய பேராசிரியர் இருக்கிறார், அவர்கிட்ட தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறார். அவர் ஒரு ராமாயண சாகரம்,
கடல். வைணவ வாரணம்னு அங்க இன்னொரு பெரிய அறிஞர் இருக்கிறார், மாப்பே சீனிவாசன். அவர் எழுத்துக்கு நிகர் அவர் தான். எங்க கம்பன் கழகத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கத்துக்கிட்டு வர்றாரு. அவரும் சொல்றாரு உறவின் அருமையே. நிறைவாக திருமதி கவிதா ஜவஹர். வைரமுத்து கூட பூங்காற்று திரும்புமான்னு தான் பேசினாரு, ஆனா பூங்காற்று பேசும்னு கண்டுபிடிச்சது இங்க மட்டும்தான். பூங்காற்று திரும்புமா அப்படின்னு சிவாஜி கணேசன் அப்படி திரும்புவாரு, இங்க பூங்காற்று பேசுமானா கவிதா ஜவஹர் இப்படி திரும்புவாங்க. நல்ல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்ட ஒரு பேச்சாளர். இடம் பிடிக்கிறது ஈஸி கிடையாதுங்க, பஸ்ல கட்சியில இங்க இடம் கிடைக்கலன்னா அங்க போயிடுவாங்க. பாக்குறீங்கல்ல, இங்க இடம் கிடைச்சாலும் சில பேர் அங்க போயிடுவான், அது வேற கூத்தலா இருக்கு. இந்த கட்சியில இருந்து இவர் எங்க தொகுதி வேட்பாளர்னு அறிவிச்சிருப்பாங்க, அவன் அன்னைக்கு அடுத்த கட்சியில சேர்ந்திருப்பான். நம்ம ஊர்ல நிறைய வேடிக்கை நடக்குதுங்க. இன்னைக்கு நியூஸ் வந்து காலையில பேப்பர்ல வரும் பாருங்க, நியூஸ் யாரு பாத்தீங்கன்னா தெரியும். பஞ்சாப்ல ஒரு ட்ரெயின், அது குட்ஸ் ட்ரெயின், ஆளே இல்லாம 70 கிலோமீட்டர் போயிருக்கு, பயங்கர வெயிட்டோட 53 ரேக்கு குட்ஸ்ல நிறைய இருக்கும். 70 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. அந்த ஏரியால இருந்த ட்ரெயின் எல்லாம் கடவுள் தாயா காப்பாத்தினாரு. இப்ப என்னென்ன நடக்குது பாத்தீங்களா, அது மாதிரி நெருக்கடிகளான இருக்கிற ஒரு உலகத்துல இடம் பிடிப்பது கஷ்டம், இடம் பிடித்து தக்க வைத்துக் கொள்வது அதை விட கஷ்டம். இது ரெண்டையும் சிறப்பாக செய்து வருகிற நல்ல பேச்சாளர் கவிதா ஜவஹர். ஆக இந்த மூணு பேரும் சொந்தம் தாங்க உறவுதான் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, உறவுதானுங்க துரத்துச்சு. நட்பு தாங்க இருக்கரம் நீட்டி வரவேற்றது அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி தாமல் சரவணன். இந்த ரெண்டு இளைஞர்களையும் கவனிச்சிங்களா, தாடி எடுத்துட்டா இளமைய போயிடும். அது என்னவோ தெரியல, நம்ம டாக்டர் கணேசன் எல்லாம் இருக்கிறாரு, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் தாடியோடய தெரியறான். கல்யாணத்து அன்னைக்குதான் பெரிய தாடி வச்சிருக்கான். நாம எல்லாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தாடி வைப்போம், ஏன்னா அது வெறுத்து போய் தினம் இந்த முகத்தையே பார்த்து அது பேச்சையே கேட்டு அப்படின்னு நொந்திருப்போம். ஆனா இவங்க கல்யாணத்து அன்னைக்கே தாடியோட இருக்கிறாங்க. அதுதான் அந்த இளம் பெண்கள் விரும்புகிற ஒரு ஸ்டைலா. தாமல் சரவண திருமணம் ஆனவர் ஆயிருச்சுல, அதனால இன்னும் எடுத்து தாடி எடுக்கலாம்ல. ரொம்ப நல்ல ஒரு பேச்சாளர், ஆவேசமா பேசுவார், நல்ல சிந்தனையாளர். அவர் அது யூடியூப் பேட்டிகள் நான் சிலது கேட்டிருக்கேன், இன்னைக்குதான் அவரை நேர பாக்குறேன். நம்பிக்கை ஊட்டுகிற சிந்தனையாளர், பேச்சாளர். இந்த வயதுல டிகே பட்டம்மாளை பத்தி ஒரு அரிய நூல் எழுதியிருக்கிறார், ரொம்ப அபூர்வமான ஒரு புத்தகத்தை இந்த வயசுல எழுதியிருக்கிறாருன்னா அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். குடியரசுத் தலைவர் மாளிகையில போய் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்துட்டு வந்திருக்கிறார், நம்ம கவுன்சிலரை கூட பார்க்கல. பார்க்காம இருக்கிறது நல்லது, யார் இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் கூட்டுங்க. அதனால நல்ல பிள்ளை, அவர் நல்லா பேசுவார், அவர் நட்பேன்னு பேசுறார். அதுக்கப்புறமா அந்த அணியில எங்க மதுரை கம்பன் கழகத்தின் இணை செயலாளர் டாக்டர் ரேவதி சுப்பலட்சுமி அவர். தூத்துக்குடிக்காரங்க, மதுரை செந்தமிழ் கல்லூரியில துணை முதல்வரா இருக்காங்க, ரொம்ப நல்ல பேச்சாளர். பாப்பையா சார் டீம்ல தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க, அவங்க கம்பீரமா பேசுவாங்க. தமிழ் மாணாக்கி, ஆமாங்க, தமிழ் படிக்கிறவங்களாம் தமிழ் மாணாக்கர் தானே, மாணாக்கர் மாணாக்கி. அவங்ககிட்ட நிறைய பிள்ளைகள் படிக்குது, ஒரு 600-800 பிள்ளைகள் படிக்குது. துணை முதல்வர்னால இவங்க கம்பீரமா உலா வர்றாங்க, நல்ல படிக்கிற ஒரு பேச்சாளர். நிறைவாக இங்க பேசுறதுக்கு திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன்.
எப்போதும் கலைஞர் டிவியில இருப்பாங்க. கலைஞர் டிவியில் இருக்கிற சிறந்த கலைஞர், அவங்களுக்குன்னு ஒரு தனி நடைன்னு அவர் வெள்ளத்துறை சார் தானே அவர் சொன்னார், புலவர் ஐயா. ஒவ்வொருத்தரை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கிறார் வெள்ளத்துறை சார், ரொம்ப அழகா சொன்னார். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் உண்டு, சிறப்பாக பேசுவார். அவரும் தமிழ் தான், அதனால அவங்களும் நட்பே அப்படின்னு சொல்றாங்க. என்ன நமக்கு பெரிய சந்தோஷம்னா, ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கு, ஆண்டாள் நாச்சியார் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்ன ஆண்டாள் நாச்சியார் ஊர், எல்லே இடங்கிடையே இன்னும் உறங்குதியோன்னு நண்பர்களை போய் தேடி போன ஒரு ஊர். இந்த இடத்துல வந்து உறவார் நட்பார்னு பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, உங்க அத்தனை பேரின் ஒத்துழைப்போடு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருவோம். மணி 7:30 ஆகுது என் கடிகாரப்படி, ஒரு 9 மணின்னு வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். எனக்கு ஏதாவது சீக்கிரம் முடிக்கணும்னு தோணுச்சுன்னா கை காட்டுங்க, முடிய போகணும். இங்கே சாப்பாடு இருக்கா? அப்போ ஆமாவா, வேறு வழி இல்லை. 9:30 பிறகு வீட்டுக்கு போய் சாப்பிட லேட் ஆகிடும்ல, அதனால் உங்களை உணர்ந்து மதியமும் சாப்பாடு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா நான் காலையிலே வந்திருப்பேன். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடறோம். நீங்கள் மட்டும் இந்த தலைப்பு பாடல்கள் அவங்க சொல்றது அத்தனையும் புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே சில இது தோணும். கம்பன் மேடைகளில் பேசும்போது, இலக்கிய கூட்டங்களில் பேசும்போது பேச்சாளர்களுக்கு நெருக்கடி என்னன்னா, ஒரு 20-30 பேரை தவிர எல்லாருக்கும் தெரியாது அந்த பாடல். கதை தெரியும், பாட்டு சொன்னால் தெரியாது. அதனால் கதையாக்கியும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. தேர்ந்த பேச்சாளர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல செய்திகள் சொல்லும்போது சேப்பா ஐயா மாதிரி கைதட்டுங்க. அவர் மாதிரி கைதட்டாதீங்க, சத்தமாக கைதட்டு. அவர் வாங்காத கைதட்டாங்க. தமிழ்நாட்டின் பட்டிமன்ற மேடைகளில் அவர் வலம் வந்தது எவ்வளவு எவ்வளவு வலம் வந்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெருமை சேர்த்தவர்கள் அவர், ரொம்ப பெரிய மனிதருங்க. அவரெல்லாம் நாங்கள் பார்த்து வியந்திருக்கிறோம். அவரோட மேடைகளில் பேசியிருக்கிறேன். அவர் பழனி சிங்காரவேல்னு சிவகாசியில் இருந்தார். அவர் இவர் எதிரெதிர் அணியில் பேசுவாங்க. நாங்கள் அதிலிருந்து கேட்டிருக்கிறேன். அந்த மேடையிலே நானும் ஒரு பேச்சாளராக வளர்ந்துருக்கிறேன். பழனி சிங்காரவேல் ஐயாலாம் பட்டிமன்ற உலகம் என்னைக்கு நினைக்கணும், அவ்வளவு அருமையான ஒரு பேச்சாளர், நல்ல நகைச்சுவையாளர். திருத்தங்கள் பக்கம் சிவகாசி பக்கம்லாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். அவங்க எல்லாரும் வந்து முன்னாடி உட்காரும்போது நீங்கள் நிச்சயமாக இந்த பேச்சாளர்களை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்போதைக்கு இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறேன். உறவா நட்பா, உறவின் அருமையே நட்பின் பெருமையே, கம்பனில் பெரிதும் மிளிர்வது எது என்கிற இந்த பட்டிமன்றத்தில் உறவின் அருமையே என்று தொடங்க வருகிறார் தம்பி சிவ சதீஷ்குமார் அவர். உங்கள் சார்பிலே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். கம்பராமாயணம் முழுக்க உறவினுடைய மேன்மைதான் விழுந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடியேனுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கூடுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். அவருக்கு கொடுக்காமலே நாங்கள்லாம் டீ சாப்பிட்டோம். அதை பற்றி கவலைப்படாமலே கொட்டி தீர்த்துட்டார். நல்லா பேசியிருக்கிறார் தம்பி. நீங்கள் நல்லா பேசினாரே இல்லையா? நீங்கள் அப்பப்போ தூங்கிடாதீங்க, ஏன்னா அவர் அதுக்காக தான் அப்பப்போ எழுப்பி விடுறாரு. நைட்டு டிரைவிங்கில் டிரைவர் திடீர்னு ஹார்ன் அடிப்பார். ரோட்டில் எவனுமே இருக்க மாட்டான். எதுக்கிட்ட ஹார்ன் அடிக்கிறாருன்னா, அவர் தூங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹார்ன் அடிச்சுக்குவார். ஆமையா இல்லை, பாட்டு போடுவார். நம்ம வெறும் ரோட்டில் எதுக்கு ஹார்ன் அடிக்கிறார் நம்ம முடிச்சு பார்த்தோம்னா அவர் தன்னை உசுப்பிக்கிறார். அது மாதிரி அவர் தன்னை உசுப்பி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் எல்லாரையும் உறவாக பார்த்தவன் ராமன், போது நீ அன்னை. அவன் போய் அகலிகையை பார்த்து நீ அன்னைன்னு எதுக்கு சொல்றான்? அகலிகை அவன் கால் தூசுப்பட்டு கல் பெண்ணாக மாறியது. வணக்க, ஒரு ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குன்னு ராமமூர்த்தி சார் சொன்னார். கங்கை கரையை கடக்கணும்,
கடக்கிறதுக்கு வாங்கிக்கம்மா. டீ கொடுக்க தொப்பி போட்ட மோதாவது இவர் தான் எனக்கு தெரிய. சோறு பரிமாறி தான் தொப்பி போடுவாங்க, டீக்கே தொப்பி. பரவாயில்ல, ராஜபாளைய கம்பன்களை எல்லாத்துலேயும் ஒரு ஏற்பாடோடு தான் இருக்கு. கரையை கடக்கணும், நாய்க்குகன் நாவாய் வேட்டுவன், ஆனால் அவன் தாய்க்குகனாக மாறினான் இலக்குவன் பார்வையில். கரையில் குகன் வந்து ராஜா, அவன் ஓடத்தை ஓட்ட மாட்டான். இப்போ ஒரு ஓடக்காரன் இருக்கிறானா, இது ஒரு கதை தான். இப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணி தான் கம்பனை வளர்த்துருக்குறாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு பேச்சில் சொல்கிறாரு, 16ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தில் நாயக்க மன்னர்களின் ஆட்சியில் ஊர் ஊருக்கு கம்பனை பேசணும்னு ஒரு உத்தரவே இருந்ததாம். நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் ஊர் ஊருக்கு அதற்காக அரசு பொருளை கொடுத்து அங்கங்கே ஆட்களை கதா பிரவசனம் கதா காலட்சேபம் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று வந்ததில் கம்பன் கிழக்கு, நம்ம 44 வருஷம் தமிழ்நாட்டில் 16ஆம் நூற்றாண்டிலிருந்தே இது இருந்திருக்கு. அதனால் ஆங்காங்கே கதைகளை சொல்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ராமன் போட்டில் ஏற வர்றான் படகுல, அப்போது அந்த படகு ஓட்டி நிறுத்தினான, நில்லு ஏறப்படாது. எதுக்குன்னு அவன் கேட்டிருக்கான். வேணாம், உன் கால் தூசி பட்டு ஒரு கல் பொண்ணாயிடுச்சு, நானே ஒத்த படகு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், தூசி கீசி இருந்து இது பொண்ணாயிடுச்சுன்னா நான் எதை வச்சு வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு கால்களை கழுவினானான். அவன் நோக்கம் வந்து இது இல்லை, இப்படியாவது ராமனுக்கு பாதங்களை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு பாத சேவை செய்யணுன்றதா அந்த படகோட்டியின் நோக்கம். பாதங்களை கழுவினானான், கழுவிட்டு வண்டியில் ஏற்றிட்டான். ஏற்றி அந்த கரைக்கு போன பிறகு ராமனுக்கு அவரை பிடிச்சி போச்சு. தன்னிடம் இருந்த ஏதோ ஒன்றை தட்சணையாக அந்த பயணத்துக்காக கொடுத்தானான். இப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான், நான் அன்பா கொடுக்குறேன் வாங்கிக்கோ. ஒரே தொழிலை செய்பவர்கள் அதே சர்வீஸுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னா. ராமனுக்கு பயங்கர ஆச்சரியம், நான் எப்படா படகு ஓட்டினேன், நீ இன்னைக்கு படகு ஓட்டிக்கிட்டு இருக்க, நான் ராஜா. சொன்னானா, நான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு மனிதர்களை சேர்க்கிறேன், நீ இந்த மண்ணிலிருந்து பிறவி பெருங்கடலை நீந்த வைக்கிறாய், கடக்க வைக்கிறாய், உங்ககிட்ட நான் எப்படி காசு வாங்குறதுன்னு ஒரு படகு ஓட்டி சொன்னதா ஒரு கதை இருக்கு. தம்பி, குகன்லிருந்து அகலிகையிலிருந்து சபரி ஜடாயு, ஜடாயுவை தந்தையாக்கினான், இதெல்லாம் சொல்லி தாயினும் நல்லன்னு சொன்னதை சொல்லி கடைசியாக முடிச்சார் பாருங்க. அரசியல் பார்வை, எம்எல்ஏ அமைச்சர், அமைச்சர் ஆகிற வரைக்கும் அவர் வந்தால் என்ன சொல்லுவாங்க, எம்எல்ஏ வர்றார். அமைச்சர் ஆன பிறகு அவர்கிட்ட போய் என்ன எங்கள் ஊர் எம்எல்ஏ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, வேற எதுவும் சொல்லுவாங்க. எந்த அமைச்சரையாவது நீங்க எம்எல்ஏவா இல்லைன்னா அமைச்சரா இருக்க முடியாது. ஆனா எம்எல்ஏன்ற ஒரு பதவி வந்த பிறகு, அமைச்சர்ன்ற பதவி வந்த பிறகு எம்எல்ஏன்றது பேசப்படவில்லை, நாங்க அப்படித்தான் அமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு இருக்கிறார். அரசியலுக்கு வந்துடுவார், பேச்சாளர்களை அரசியல் கூப்பிட்டுறாங்க, இல்லை இவங்களே போயிடுறாங்க. எங்களை மாதிரி நடுநிலைமையா இருந்தா இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது வேற பெரும் பிரச்சனை. உண்மையிலேயே ஏதாவது ஒரு சைடு போயிடுறது பிரச்சனை இல்லை, நடுநிலைமையா இருந்தோம்னா திட்டுறான், இவனும் திட்டுறான் அவனும் திட்டுறான். இவர் பேச்சு துறையில திறம்பட பேசி எல்லாரது நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார், அணியை சிறப்பாக தொடங்கி இருக்கிறார். இப்போ தம்பிக்கு இன்னொரு தம்பி, காமல் சரவணன் அவர்கள் நட்பே. வாங்க தம்பி. நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், எல்லாரையும் உறவாக ஏற்றுக்கொண்டான் ராமன் தான். ஏனென்றால் உறவு உறவாக இல்லாமல் பலவீனமானதால் உறவையும் நட்புதான் பலப்படுத்தியது. இந்த ராமாயணத்திலே நட்பே பலமாகவும் நின்றது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பலமாகவே அவருக்கு நீங்க கைதட்டீர்கள். ஏறக்குறைய தொடக்கம் முதல் நிறைவு வரை ஒரு பருந்து பார்வை பார்த்து அவ்வளவு உறவுகளில் இருக்கிற குறை, ஒரு கணவனாக, ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனாக, ஒரு மனைவியாக, எங்கெங்கே யார் யார்
தங்கள் தவறுகளை இழைத்தார்கள் என்று அவர் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். ஆகான் அவனும் உரிமைக்கு சொல்லிட்டு போறானே தயரதன் வசிட்டு சொல்றான், அவன் எனக்கு அவன் வாரிசு கிடையாது, பிரச்சனையே வாரிசு தானே இருக்கு, வாரிசு கிடையாதுன்றான். கடைசியில் அவன் வந்து நிற்கிறான் தயரதனுக்கு ஈமக்கடன் செய்வதற்கு நிற்கிறான் பரதன். ஆனா வசிட்டன் முடியாது, சத்ருகனை வர சொல்லுன்றான். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா, ராஜகுமாரங்க ராஜா வீட்டில் மகாராஜா வீட்டில் ஒரு தப்பு நடக்குதுன்னா உலகத்துக்கு தெரியுங்க, ஊரே கூடி நிற்குது, நாடே கூடி கண்ணீர் வெடிக்குது. சிறுமைப்பட்டு போகிறார் ஒரு மகன். இதற்கு காரணம் தகப்பனாக தன் கடமையை சரியாக செய்யாத தயரதன் அவர் சொன்னார் பாருங்க, சரியான பாயிண்ட். மொத்தம் மூணே பேர் தான் அதை கவனிச்சிக்க. நீங்க இந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இங்கிட்டு சீட் இருக்குங்க, அங்கேயே நிக்கிறீங்க பாவம் போல, இடம் இருந்து வாங்க, வர இஷ்டம்னா வரலாம், பிரியம் இருந்தா கொஞ்சம் தயவு செய்து. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு, ஆவேசமா அதே சமயம் அழுத்தமா பேசியிருக்கிறார். கம்பன்ல இந்த மாதிரி பேச பழகணும், இதுதான் அடுத்து. அவ வந்து அழுது அழுது உடைகள் எல்லாம் நனைந்து போகும், பெருமூச்சில் காய்ந்து போகும், அப்படி இருந்தவள் தான் சீதை. அந்த சீதையை கொண்டு வந்து நீ அங்க ஊன் அருந்தினாய், நீ சந்தோஷமா இருந்த அப்படின்னு அக்னி பிரவேசம் பண்ணானே, கணவனாக ராமனே தோற்று போனான். தம்பி மனைவியை தூக்கிக்கிட்டு அவன் செய்யாத தப்புக்காக உலகம் பூரா விரட்டி விரட்டி அடிச்ச வாலி தோற்று போனான். அண்ணனை கொல்வதற்கு ஆள் கூட்டிட்டு வந்தானே கூலிப்படை, அப்படித்தானே அது. அவன் தம்பியாக தோற்று போனான். தம்பி ரொம்ப நல்லா பேசுற, வாழ்த்துக்கள். நம்ம சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு நினைக்க முடியாதுல்ல, அவங்ககிட்ட இருக்கிற வீச்சும் வேகமும் சொல்கிற நேர்த்தியும் இப்படித்தான் ஒரு கட்சிக்கு பேசணும். நான் சொல்றது பட்டிமன்ற கட்சிக்கு, இதுக்கு உள்ளூர் தலைவர் கம்பன் கழகத்தில் வேற இருக்கிறார். இதனாலதான் உமாசங்கர் இதுல எல்லாம் சேர்றதில்லை, அவர் இணைப்புரை கொடுத்துட்டு சிரிச்சமா பேசு பேசுப்பா. வாங்க ராஜ்குமார் மொத்தத்தில் ராமாயணத்தை பொறுத்த அளவுல பரம்பொருள் ராமனாக அவதாரம் செய்து உறவுகளின் பெருமையை உலகிற்கு சொன்னது. நட்பு எடையட வந்து வந்து போச்சுது, ஆனால் உறவுதான் நிலையாக இருந்து, உறவுல சிக்கல்கள் இருக்கும், ஒரு உறவு சிக்கல் படுத்தும் போது பல உறவுகள் தாங்குவதற்கு தயாராக இருக்கும். தாங்குவதற்கு உறவுகள் இருந்தால் தடுக்கி விழுவது கூட ஆனந்தம்தான், அதைத்தான் ராமாயணம் காட்டுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நிறைய பேசக்கூடிய தலைப்பு இது, அருமையா பேசியிருக்கிறார். ஒரு காப்பியம் முழுக்க பயணிக்கணும். இவர் வேற எல்லா கேரக்டரையும் தொட்டுட்டார், ஒரு ஒரு கேரக்டருக்கு இவர் பதில் சொன்னாலே மாட்டிக்கணும். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். உங்க கம்பன் கழகத்தின் செயல் வீரர் ராஜ்குமாருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள். ஜடாயுவுக்கு இறுதி கடன் செய்தது அதை பத்தி சொன்னார். தனியனாக போரிட்டான், யாரோட, பத்து தலை ராவணனோட. அதனால எதுவுமே செய்ய முடியல. அவன் மகுடத்தில் இருந்த மணிகள் எல்லாம் உதிர்ந்து விழுந்தன, அவனுடைய அத்தனை அஸ்திரங்களும் தோற்று போயின. சந்திரகாசம் என்கிற வாள் மட்டும் இல்லை என்றால் அந்த நேரத்தில் ஜடாயுவை ஜெயித்திருக்க முடியாது. இவ்வளவு வீரமாக போராடுகிறார். போராடி கொண்டே இந்த எம்ஜிஆர் படத்துல எல்லாம் கத்தி சண்டை போட்டுக்கிட்டே கதாநாயகி பத்திரமா இருந்துவார்ல, பார்த்துருக்கீங்களா? நீங்க பழைய படம் பாக்குறீங்களா இல்லையா? இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சேஃபாரு அப்படின்னு அது மாதிரி சீதை சொன்னா உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ பேசாம நான் பாத்துக்கிறேன். ஒரு கழுக அரசியா. அதனாலதான் அவ விழுந்த உடனே சீதை ராமன் லக்ஷ்மணரை கூப்பிட்டு அழைக்கிறா, கத்துறா, உந்தையர்க்கு அமைந்த அன்பனை காணிய வம் என்று கலங்கி விம்மினாள். உங்க அப்பாவுக்கு தோழனாக இருக்கிறானே, அவன் நிலைமைய வந்து பாருங்க, என் பேச்ச கேட்டு போனீங்களே, இப்போ இவருக்கு என்ன ஆயிருக்குன்னு வந்து பாருங்கன்னு சீதை கதறா.
அதை விட அடுத்து அவர் சொல்றா, இந்த ஜடாயு இறந்து போனா தசரதன் மாமனாரு, நீ அங்க இருக்கிற, நீ அங்க இருந்துகிட்டு என்ன செய்ய போற, இவனை வரவேற்க போறையான்னு ஒரு பாட்டு சொல்றாரு கம்பன். சொல்லிய அறநெறி தொடர்ந்த தோழமை, நல்லியல் அருங்கடன் கழித்த நம்பியை, புல்லுதியோ என பொறுமி பொங்கினாள். வரும்போது வரவேற்று அவனை தழுவி ஏத்துக்குவியா? அவன் வானுலகம் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறானேன்னு தசரதனை பார்த்து அவ பேசுறதாக புலம்புகிறாள். அப்படின்னா இந்த ஜடாயு மேல அவளுக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அப்பதான் பாக்குறா, போராடுறத பாக்குறா. சீதையே அவ்வளவு தூரம் இந்த நட்பை பற்றி பேசுகிறாளே அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு இவர் ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு பதில் வச்சிருக்கிறார். இவர் என்ன சொல்றாரு, எங்களது உறவுதான் எல்லா இடங்களிலும் எழுகிறது. கும்பகர்ணன் வீரனன் சந்திப்பு ஒன்று போது இன்னைக்கு காலையில் கலெக்டர் அதுதான் பேசினாராமே, கும்பிட்டு வாழ்கிறேன். என்னங்க ஆமாவா இல்லையா? நீங்கள் இதை அப்படியே தூங்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அவ்வப்போது கொஞ்சம் எங்களையும் கவனிங்க ஐயா. என்ன பிரச்சனைனா நம்ம கம்பன் கழகங்களுக்கு வர்றது எல்லாமே 40+ வருது, 40+. எப்போ இல்லைங்க, எனக்கு கம்பன் கழகங்கள் எங்கள் மதுரை கம்பன் கழகத்தை சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த முறை நாங்கள் சொன்னதை தான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து ஒருவரையாவது அடுத்த தலைமுறையை கூட்டிக் கொண்டு வருகிறீர்களோ அப்போதுதான் கம்பன் கழகங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், என் நண்பனோட வர்றேன், என் உறவை கூப்பிட்டாலே வரமாட்டேங்குது. இல்லை இது நான் சொல்றத நீங்க வேடிக்கைக்காக எடுத்துக்கோங்க. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப பாராட்டுமா, உங்களை ரொம்ப பாராட்டு, ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப பாராட்டுறேன். அதனால தயவு செய்து பேரம் பேத்திக்கு தெரியலைனாலும் கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. வரமாட்டேங்கிறாங்கன்னா காலில் விழுங்க, என்ன பண்றது. இல்லைன்னா கம்பன் கழகங்கள் கஷ்டப்படும். இது நான் மனப்பூர்வமாக சொல்றேன். நண்பர்களோடு வர்றோம், அவங்க நம்ம ஏஜில் இருப்பாங்க, அடுத்த தலைமுறை ஒரு டீனேஜ் பசங்க, ஒரு காலேஜ் போகிறவங்க, ஒரு கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்க, கணவன்னா என்ன மனைவினா என்னன்ற உறவு முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காவது கம்பனை படிக்க சொல்லுங்க ஐயா, கம்பராமாயணத்தை கேட்க சொல்லுங்க. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் உறவின் அருமையை பற்றி, இப்போ நட்பின் பெருமை. வாங்கம்மா. நடுவர் அவர்களே, எல்லாரையும் எல்லாரையும் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. லக்குவனை ஆழ்வார், லக்குவனை பெருமாள்னு சொல்றாரு. ஆனால் ராமனை பெருமாள், பெரிய பெருமாள் என்று சொல்பவர்கள் குகனை குகப்பெருமாள் என்று சொல்லி போற்றுகின்ற அளவுக்கு நட்புக்கு பெருமை கொடுப்பதுதான் வைணவ உலகத்தின் பெருமை என்றால் கம்பன் பெரிதும் பாராட்டி மகிழ்வது உறவின் அருமையை விட. ஏனென்றால் உறவு துயரம் கொடுத்தது, நட்புதான் சுகம் கொடுத்தது. உறவு குழப்பம் விளைவித்தது, நட்புதான் தெளிவு கொடுத்தது. உறவு குழி வெட்டியது, கை கொடுத்து தூக்கி விட்டது நட்பு என்றால் கம்பராமாயணத்தில் மிளிர்வது நட்பின் பெருமையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. குகன் ஒன்ன எடுத்துக்கிட்டார், ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. என்ன நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் மணி அடிக்க வேண்டியிருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் எனக்கு டைம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. குகன் வர்றானே, அந்த குகனுக்கு அவன் என்ன சொன்னான், நீங்க குகனை இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்றதுக்கு நம்ம இப்போ மேற்பார்வையா பார்த்தோம்னா அது சரியே தெரியாது. அவன் எப்படி இருக்கான்னு கம்பன் காட்டுறான். ஊற்றமே மிக கடுமையான ஒரு தோற்றம். ஊற்றம்னா நல்ல உடம்பு, பெரிய ஆளா. ஊனோடு மீன் நுகர் நாற்றமே மேய. அவன் வந்தான்னா கப்படிக்குது. ஏன்னா அவன் ஊன் இறைச்சி சாப்பிட்றான், மீன் சாப்பிட்றான். நம்ம வீட்டில் மீன் வறுத்தோம்னா 4 தெருவுக்கு மணக்குமா இல்லையா? என்னங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, அது உண்மையா இல்லையா? நாங்கள்லாம் ஒரு ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சைவம். எங்கள் வீட்டில் எப்போவாவது மீன் வறுத்தோம்னா இவ்வளவு பத்தி வாங்கி வாசலில் கொளுத்தி வைப்போம். இந்த வாசனை இங்கே போயிடக்கூடாது, இந்த வாசனை இங்கே போச்சுன்னா அவங்க வந்து 100 ரூபா வாடகை ஏற்றிடுவாங்க. அப்போ ஊற்றமே மிக ஊனோடு மீன் நுகர் நாற்றமே மேய நகையில் முகத்தினான். சிரிக்கவே மாட்டான், சீற்றம் இன்றியும் தீயழ நோக்குவான். கோபமே வரலனாலும்
கண்ணில் தீ பொறி பறக்க பாப்பானா, குற்றம் அஞ்ச குமுறும் குரலினான். யமனே நடுங்கும்படி சத்தம் போட்டு பேசுகிற ஒருத்தனை கூப்பிட்டு நீ தோழன் மங்கை கொழுந்தின்னு சொன்னானா, எது நிக்கிதுன்னு இவங்க கேட்டாங்க பாருங்க. இதை நாம பாராட்டலாமா இல்லையா? குகனுடைய தோற்றம், அவனுடைய வாழ்க்கை முறை, அவனை பார்த்தாலே விலகி போவோம். அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை போய் என் தம்பிடா, நீ சகோதரன்டா, என் நண்பன்டான்னு சொல்றதுக்கு என்ன பெரிய மனசு வேணும்? இப்ப நாலு பேர் பேசிட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, பேச சொல்லிடுவோமா? ராஜபாளையம் கம்பன் கழகம் என்ன நினைக்கிறது? பேசிடலாமா? உங்க ஊருக்காரம்மா, பேசும் பூங்காற்று அவர்களே வருக. இன்னைக்கும் கேரளால ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது, அது ஆடி மாசம் கொண்டாடப்படுகிறது, நாள் அம்பல யாத்திரைன்னு அதுக்கு பேர். அந்த யாத்திரை என்ன அப்படின்னா, அங்க ராமனுக்கு, இலக்குவனுக்கு வீடு, நம்ம சத்துருக்கண்ணனுக்கு, பரதனுக்கு, நாலு பேருக்கு கோயில் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆடி மாசத்துல நாலு கோவிலையும் அந்த கேரளா மக்கள் போய் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்கிறார்கள். அந்த தினத்தில் யாரெல்லாம் அந்த நாலு கோவிலுக்கும் போய் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் எந்த உறவு பிரச்சனையும் வராது, அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் என்று இன்றைக்கும் அந்த மக்கள் நம்புகிறார்கள். நீங்களும் இந்த பாடலை, குகனோடும் ஐவரானும் என்கின்ற உறவு பாடலை தினமும் ஒரு முறை சொன்னால் நம்ம குடும்பத்தில் எந்த உறவு பிரச்சனையும் வராது. ஏனென்றால் அதற்கு அடித்தளம் போட்டது நம்முடைய கம்பன் என்று சொல்லி, கம்பராமாயணம் நட்பை விட உறவால் மிளர்ந்த காப்பியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. அந்த ஊர் சொந்த ஊர் தானே, மேல வந்திருக்கவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்க. நமக்கு என்ன சொல்ல வேண்டிய, எனக்கு தெரியாது இல்ல. அந்த ஒரு பாட்டு நாலம்பர யாத்திரை, நீங்க அந்த இதெல்லாம் கேரளால நடக்குது, ஐயாவுக்கு தெரியும் இருக்கா? அவருக்கும் தெரியாதா? சரி, இருக்கு. திருப்பூர் கிருஷ்ணன் எழுதியிருக்காருன்னா அப்போ கரெக்டாக தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லி குகனோடும் ஐவரானோம் முன்பு, அதெல்லாம் நீங்கள் தினம் வீட்டில் சொல்லுங்கள், வீட்டுக்காரமாக இல்லாத நேரமாக சொல்லுங்கள். ரெடி இருக்கிற சகோதரன் தொந்தரவே தாங்கலை, இன்னும் வேறு ரெண்டு பேர் சேர்த்து வரீங்கன்னு அந்த மாதிரி தண்டைக்கு வரும். இதெல்லாம் நல்லா பேசியிருக்கிறாங்க. வான்மீகத்தில் சொல்லப்படாதது, குகன் அங்கு வந்து போகிற பாத்திரம், மற்றவர்களுக்கு இத்தனை நெருக்கத்தான் நெருக்கமான உறவை காட்டவில்லை. கம்பன் மட்டும் இதை காட்டுவதற்கு சமூக காரணம் இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்கே கவிதா ஜவகருக்கு பெரிய பாராட்டு. அவங்க தமிழ் மட்டும் படிக்கல, ஆங்கிலமும் படிக்கிறாங்கன்றதுக்கு லேடி மேக்பத்தை கொண்டு வந்து அங்க கொலை பண்றவர்களுக்கு கூட அப்பா முகம் வந்தோடனே கொலை பண்ணலையா? நல்ல வேலை, வீட்டுக்காரர் முகம் மாதிரி தெரிஞ்சதுன்னு. இல்ல இல்ல, நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதையெல்லாம் கொண்டு வந்து சொல்லி, எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு. தூரத்துல பார்க்கும்போது சண்டைக்கு வர்ற மாதிரி தெரிந்த பரதன் பக்கத்துல மரபுரியோடு இருக்கிறான்னு கண்ணீர் வடிக்கிறான். ஏ, ஏ ராமன் கூட பிறந்தவன் எப்படியா தப்பு பண்ணுவான் அப்படின்னா, அங்க உறவின் மேன்மைதானே தெரிகிறது. கோசலைக்க பார்த்து நைவீர் அலீர் மந்தி மைந்தீர், நீர் ஐவீரும் ஒரு வீராக அகலிடத்தை ஆட்சி செய்கன்னு அவன் அனுப்பி விடுறான் இல்லையா? அப்பதான் பாக்குறான், போட்ல அப்பதான் ஏறி இருக்கான். ராஜபாளையத்துல ட்ரெயின் ஏறின உடனே அடுத்து சிவகாசி போறதுக்குள்ள சம்மந்தம் பேச முடியுமா? யாரையோ பார்த்து பேச முடியுமா? நம்ம வண்டியில ஏறி ஒருத்தனோட ஒருத்தன் பேசுறதே கஷ்டம், இப்போ சண்டே ஆயிடும். வண்டியில ஏறின உடனே குகனை பார்த்தா அவன் இருக்கிற தோற்றம் என்ன? அஞ்சு பேர் ஒன்னா இந்த தேசத்தை ஆளுங்கன்னு ஒரு தாய் சொல்கிறாள் என்றால், அப்பா கூட ஒரு ஃப்ரெண்ட வாடா எப்படி இருக்கேன்னு, அம்மா வந்து ஏத்துக்கிற முன்னாடி நூறு யோசிப்பார்ல, அவ மகனா ஏத்துக்கிட்டார்னா உறவு தாயா நிக்கிதுன்னு ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். நீங்க எல்லாரும் சோர்ந்துட்டீங்கன்றது உங்க கைதட்டலே தெரியுது. இருக்கிய இன்னொரு பத்து நிமிஷம் இருங்க ஐயா, இன்னொரு அம்மா இருக்கு, வாங்கம்மா. நட்பே இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள், ஒரு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கட்டாயம் வந்துடும், கட்டாயமா ஒரு பொறுப்போ கடமையோ, அம்மா அப்பா சகோதரன் உறவுகளுக்குள்ள இதை செய்யணும்ன்ற கட்டாயமான கடமை இருக்கிறது. நண்பர்களுக்குள்ள சிநேகத்தை தவிர ஒரு ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த ஒரு ஈஸினஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த எளிமை இருக்குது பாத்தீங்களா, இதுதான் உறவை விட சற்று உயரமாக நட்பை காட்டுகிறது. இதையே கம்பரும் வலியுறுத்துகிறார் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி பெரியவர்களே.
கொஞ்ச நேரம் அதிகமாகி விட்டது. இனி வரும் நாட்கள்ல 5 மணிக்கே தொடங்குங்க, 6 வராட்டியும் ஆரம்பிச்சிருங்க. ஆள் மெல்ல மெல்லதான் வரும். ஏன்னா பட்டிமன்றம்ன்றது 6+1 7 பேர் பேசணும். நான் வேற இதுல தோய்வு விழாம பாதுகாக்கணும். நான்றது யார் நடுவராக இருந்தாலும், போன முறை பாரதி பாஸ்கர் மேடம் வந்திருந்தாங்க, நான் கூட்டத்தில் இருந்து கேட்டேன். அவங்கெல்லாம் கம்பன் கரகன்ற நிபுணர், அடித்து நொறுக்குவாங்க. நாங்கள்லாம் இப்போ தான் படித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றவங்க, அதில் நிறைய பேருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து பரிசு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு அவனில் யாராவது வந்திருந்தா எங்களுக்கெல்லாம் பாயிண்ட் கொடுத்தீங்க, நீங்கள் அங்கே என்ன பேசுனீங்கன்னு கேட்பானா இல்லையா? அதுக்காக அவங்க போட்டு பாராப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறாங்க. ஆனால் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார் இந்திரா ஜெயசந்திரன். அவங்க அந்த 5 வகை நிலங்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு நிலத்திலையும் ஒரு நட்பு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. திரிசடையை பற்றி சொன்னாங்க, தேடிய தவமே என்ன திரிசடை மறுக்கம் தீர்ப்பாள் அப்படின்னு கம்பன் சொல்கிறான். அப்போ ஒரு தவம் மாதிரி இவளுக்கு இருக்கக்கூடிய அச்சங்களை, பயங்களை, வருத்தங்களை எல்லாம் திருக்கிறவளாக யார் இருந்தார்? சீதைக்கு தோழியாக இருந்தார். வேடிக்கை பாருங்களேன், வீடணன் ராமனுக்கு தோழன் அப்படி தானங்க, சீதைக்கு அவனோட மகள் திரிசடை. ஒரு குடும்பத்துல 2 பேர் ஃப்ரெண்ட் ஆனது இந்த குடும்பம் தான் யா, இலங்கையில சாதாரண குடும்பம் இல்லையா? அது நட்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மத்த எல்லாரது நட்பை விட சீதை திரிசடை நட்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவ துயரத்தில் இருக்கும் போது வந்த நட்பு அது. வள்ளுவர் சொல்வார்ல, மறவர்க்க மாசற்றார் கேழ்மை, துறவர்க்க துன்பத்து துப்பாய நட்பு. அப்படின்னா இந்த அளவு நட்பு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா? ஏன்னா இந்த இவங்க நிறைய பேசினது எல்லாம் நான் எடுத்தேன்னு வைங்க, இவங்க இப்போ இங்கிலீஷ் நான் இது வரைக்கும் போயிட்டாங்க, ஷேக்ஸ்பியர் வரைக்கும், மேக்பெத் வரைக்கும். இவங்க என்னடானா 5 வகை நிலங்கள்னு போயிட்டாங்க. நம்ம சுருக்கமாக கொஞ்ச நேரம் முடிவு சொல்லிடலாம். நட்பு என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு உறவு இல்லாமல் போன போது அல்லது களவாடப்பட்ட போது மீட்டு வர உதவியது நட்பு மட்டும்தான். கரெக்டா இல்லையா? ஒவ்வொன்றும் நீங்க புரிஞ்சு, சுக்கிரீவனை போய் தேடி பார் என்று, ஐயா அதை அப்படியே வச்சிருங்க ஐயா, மாத்தாதீங்க. சுக்கிரீவனை போய் பாருன்னு சொல்றது கவந்தனும் சபரியும். சுக்கிரீவனை தேடி போறாங்க, போகும்போது பார்த்த உடனே இவன் என்ன சொல்றான், ராமன் என்ன சொல்றான், என் மனைவியே நாங்க தேட வந்திருக்கிறோம். அவனே தெரிஞ்சுக்கிறான் இவங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்னு. அவன் பதிலுக்கு உடனே சொல்றான், எங்க அண்ணன் என்னை விரட்டி விரட்டி அடிக்கிறான், நீ அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு சரண்டர் ஆகிறான். அப்படின்னா சுக்ரீவனுடைய நட்புல ஏதோ ஒரு பார்கெயின் இருக்கு, இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லை, நட்பு கொள்ளும் முன்னாடி சுக்கிரீவனுக்கு சில சந்தேகங்கள் வருது. இவங்க என்னைய எங்க அண்ணங்கிட்ட இருந்து காப்பாத்துவாங்களா? ஒரு அம்புல 7 மராமரங்களை தொலைக்க ஒரு உபாயம் சொல்றான் அனுமன். அப்படின்னா குகன் மாதிரி பார்த்த உடனே என்பு உருகுகிறதுன்ற நட்பை சுக்கிரீவன் காணும். வீடணன் கிட்ட இன்னொன்னு இருக்கு. வீடணன் நட்புல என்ன இருக்குன்னா, அவங்க அண்ணே விழி எதில் நிற்றால் விழுதி, செத்து போயிடு விழுதின்றான், போயிடு என் கண்ணு முன்னாடி நின்ன தொலைச்சி விடுவேன்றான். எப்போ அண்ணன் விரட்டுறானோ அது வரைக்கும் 176 பாட்டில் பிரகலாதனை பற்றி பூரா அட்வைஸ் பண்ணிட்டு 176 பாட்டு முடிஞ்ச பிறகு ஓடி போன்னு சொல்லும் போது தான் கிளம்புறான். உண்மையா இல்லையாங்க? கதை கரெக்டா இல்லையா? அது வரைக்கும் ஆனால் அவன் போகும் முன்னாடியே நண்பனா போகல, சரணாகதியா போறான், ஒரு பக்தனாக போகிறான். இனிமேல் இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி. போன உடனே அவனுடைய பாத அணிகளை எடுத்துக்கொண்டு தானே தலையில் வைத்துக் கொள்கிறான். அப்படின்னா அவன் முழுக்க முழுக்க திருவடி தொழுவதற்காக போகிறான். இதுதான் அங்கு நடந்தது.
குகனை பொறுத்த அளவு மாசற்ற அன்பு, அது அவங்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சிங்களா, குகன் கங்கை கரையில் ராமங்கிட்ட கேட்குறான், நானும் உன் கூட வர்றேன், காட்டுக்குள்ளே நான் வந்தேன்னா உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது, இந்த காட்டில் எனக்கு தெரியாத பாதையே கிடையாது, நான் உன்னை அப்படியே பாதுகாக்கிறேன்னு குகன் சொல்கிறான். ராமன் என்ன சொல்கிறான், என் நாட்டு அங்கே ஒரு தம்பி ஆள்றான், என் கூட இங்கே ஒரு தம்பி வர்றான், சிருங்கி பேரத்தில் இருக்கிறவனும் என் சொந்தக்காரன் தான், அங்கே நீ தம்பியாக ஆள் என்று விட்டு விட்டு போகிறான் என்றால் விட்டுறான்ல, பாப்பா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இப்போ வாக்கிங் போவோம் அப்படியே சொன்னான், இல்லை இல்லை. அதனால் எனக்கு நட்பு நட்பு பக்கமும் நல்லா தான் தெரியுது, ஆனால் உறவுன்றதுல கொஞ்சம் விஷயம் இருக்கோன்னு தோணுது, கரெக்டு தானுங்க? ஒரு மூணு பேர் மட்டும் உறவு கைதுறாங்க. ஒரு ஒரு செய்தி, சுக்கிரீவன் வந்து ராவணனோட சண்டைக்கு போறான், சண்டைக்கு போயிட்டு அவங்க சண்டை போடுறத ராமனால பார்க்க முடியல, அவன் போய் அப்பதான் மகுட பங்கம் பண்ணிட்டு வர்றான். ரொம்ப நேரமாக சுக்கிரீவன் வரலன்னொடனே ராமனுக்கு ஒரே கவலையாக போகுது. இப்போ ராமன் ஒரு சொல்றதாக ஒரு பாட்டு இருக்கு, உன்னிய கருமம் எல்லாம் உன்னோடு முடிந்த என்னா, தன் உணர்வு அழிந்து சிந்தை அலமந்து தளர்ந்து சாய்ந்தான். ஏய், இனிமே எனக்கு சீதையை பார்க்க வேண்டாம், ராவணனை கொல்ல வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் நினைத்த எல்லா காரியங்களும் நீ செத்து போனேன்னா முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராமன் கஷ்டப்படுறான். ஈர்கின்றது என்றே என் உள்ளத்தை, என் உள்ளத்தை ரெண்டா பிளக்குது, நீ இல்லை என்பது, இங்கும் அங்கும் பேர்கின்றது ஆவி, என் உயிர் இங்கும் அங்கும் அலைகிறது, யாக்கை பெயர்கின்றது இல்லைங்கிறான், என் உடம்பு அசைய மறுக்கிறது, இயக்கம் இல்லாமல் இருக்கிறது. இது சுக்ரீவனை காணாத நேரத்தில் ராமன் புலம்பிய புலம்பல். ஆனா பிரம்மாஸ்திரத்துல இலக்குவன் மாண்டு போகிறான். அப்ப ராமன் என்ன சொல்றான்னு இந்த பாட்டை கேளுங்க, இதெல்லாம் பாட்டு சொன்னாதே இல்லாட்டி நான் அள்ளி விடுறேன்னு ஆயிடும். இளையவன் இறந்த பின் எவரும் எனக்கு என், அவனே இல்லைன்னா எவையா எனக்கு, அளவு அரு சீர்த்தி என், பெரிய புகழ் இருந்து என்ன பண்ண, அறம் என், ஆண்மை என், கிளை ஒரு சுற்றம் என், அரசு என், அதோட விட்டிருந்தானா பரவாயில்ல, கேண்மை என், விளைவுதான் என், மறை விதி என், மெய்மை என், என் தம்பிய போயிட்டாயா, இனிமே எனக்கு யாரும் தேவையில்லை, எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்னு ராமன் சொல்றாயா. யாரெல்லாம் நண்பர்களாக சேர்த்தானோ, இந்த இருத்தி ஈண்டு இங்கு ஈண்டு, அதான் அவங்க சொன்னாங்க, யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்மோடு, ரொம்ப முக்கியமான இடம் அது, எல்லாத்த விட சிறந்த என் நண்பனே சார், இப்பவே ஒருத்தன் வீட்டுக்கு போனானா உட்கார சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், சில வீடுகள்ல வாசலையே விரட்டி விட்டுருவாங்க, சில வீடுகள் கேட்லயே வரட்டி விட்டுருவாங்க, இப்படியே உள்ள போனாலும் நம்ம உள்ள போயிட்டோம்னா அந்த ஆள் உள்ள போயிடுவாரு, அவர் வர்ற வரைக்கும் நிக்கிறதா உட்கார்றதா நமக்கு சங்கடமா இருக்கும். நான் பெரிய ஆட்களை சொல்லலைங்க, புதுசா ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இது நடக்குதா இல்லையா. ஆனா ஒரு வேடன் நாய்களை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், காட்டுல படகு ஓட்டுகிற ஒருத்தனை யாதினும் இனிய நண்ப இருத்தி முதல்ல சீட்டு கொடுக்கறான், எங்க வாசல்ல உட்காருன்னு சொல்லலை, ஈண்டு எம்மோடு, அப்படின்னா நட்புக்கு எவ்வளவு பெரிய உயரம் கொடுக்குறான் அதை பார்க்கிற அதே நேரத்தில், சகோதரன் இல்லை என்று வந்த உடனேயே நட்பே தேவையில்லைன்னு ராமன் சொல்றான், கேண்மை என், அப்படின்னா எது மேல நிக்குது என்னங்க, இன்னும் ஒன்னு ரெண்டு சொல்லிடலாமா இல்ல இப்படியே முடிச்சிருவோமா, ஏன்னா எல்லாரும் மணி அடிக்க மடிக்க அடிக்க பேசுனாங்க, எனக்கு மணி அடிக்க ஆள் இல்லை, ராஜகுமார்கிட்டே மணியை கொடுத்துட்டேன், இன்னும் ஒன்று ரெண்டு சொல்லிடுறேன், எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும்
பூனி பேச்ச கேட்டு கைகேயிதான் ஊருக்கு அனுப்புனாலும் காட்டுக்கு அனுப்புனாலும் தசரதனை திரும்ப மீட்சி படலத்துல பார்த்த உடனே ராமன் என்ன வரம் கேட்கிறான். அப்ப வரம் கொடுத்தே மாட்டவன், அப்புறமும் புத்தி இல்லாம வரம் கொடுக்குறேன்றான். என்ன என்ன வரம் கேட்கிறான், தீயள் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக சொன்னா இல்லை. அதை விட கடைசியில அயோத்திக்கு எல்லாரும் போறாங்க, வரம் கேட்டு தயரதன் மறைந்த பிறகு கைகேயி பேசியதாக எங்குமே கிடையாது, ஒரு வார்த்தை அவ பேசல. அந்த படகுல போகும்போது கூட பரதன் அவளை திட்டுறான், அப்ப கூட அவ பேசல. ஆனா அப்பேற்பட்ட ஒரு கைகேயி கிட்ட, அதாவது பட்டம் பெறப்போறான், பரதனை காப்பாத்தியாச்சு ராமன், அவ்வளவு பேரும் வந்து இறங்குறாங்க, நண்பர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. ஏன்னா ராமர் பட்டாபிஷேகம் பார்க்கறதுக்கு அங்க ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ரீயூனியன் மாதிரி, குகன்ல இருந்து வீடனன்ல இருந்து சுக்ரீவன்ல இருந்து அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேர் வந்திருக்கிற இடத்துல ராமன் யார் காலில் முதல்ல விழுகிறான் தெரியுமா? கம்பன் எழுதுறான், கைகையின் தனையை முந்த கால் உர பணிந்து. முத அல கைகையின் தனையை கைகேயி காலில் விழுகிறான், மொய் குழல் இருவர் தாழும் முறைமையின் வணங்கி. அதுக்கப்புறம் கோசலை, அதுக்கப்புறம் சுமித்திரை. சார் கொஞ்சம் நாய்ஸ் வருது. முதல்ல கைகேயி காலில் எல்லாரும் முன்னாடியும், சரி அவன்தான் விழுந்தா காட்டில் போய் விட்டு 10 மாசம் படாத பாடு படுத்தின இந்த நிலைக்கு காரணம் சீதை, யோசிச்சிருக்கலாம்ல கைகேயை பற்றி. அவ அன்னமும் முன்னர் சொன்ன முறைமையின் அடியின் விழுந்தாள். எப்படி உறவு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, ஆனா அந்த உறவை எப்படி தூக்கி பிடிக்கிறாங்க பாரு. ஒரே ஒரு பாட்டு, நீ காலையில கும்பிட்டு வாழ்கலேன்னு அவர் சொல்லியிருப்பாரு, அந்த பாட்டை நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி சுக்ரீவனும் வாலியும் கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு நாங்கள, வாலி மார்பில் அம்பு பாஞ்சிருக்கு ஆனால் அது தொலைச்சிட்டு போகலை, அப்பேற்பட்ட தாடகை மார்பையே தொலைச்சிட்டு போனது, வாலி மார்பை தொலைக்கலை, நிற்கிது, அவன் பிடிச்சிட்டான், ரத்தம் கொட்டுது. யாருங்க மயங்கணும் முதல்ல? யார் மயங்கணும்? விசில் வராமல் பார்த்துங்க, கொஞ்சம் குறைங்க குறைங்க. உடம்புல இருந்து ரத்தம் கொட்டுதுன்னா அவன் தானுங்க மயங்கணும். ஆனா யார் மயங்குறான்னு? சுக்ரீவன் மயங்குறான். ஏன் மயங்குறா தெரியுமா? இந்த பாட்டு பாருங்க, வாசத்தாரவன் மார்பு எனும் மலை வழங்கு அருவி ஓசை சோரியை நோக்கினான். அவன் உடம்புல ஒரு மலையில இருந்து அருவி விழுகிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ரத்தம் கொட்டுதான் வாலி மார்புல இருந்து. அதை யார் பார்க்கிறான்? யார் பார்க்கிறார்? சுக்ரீவன். உடன் பிறப்பு என்னும் பாசத்தால் பிணிப்புண்ட அத்தம்பியும் பசுங்க நேசத்தாரைகள் சொறிதர நில வெடுநிலம் வீழ்ந்தான். உடன் பிறப்பு என்னும் பாசத்தால் பிணிப்புண்ட தம்பினான். எங்க அண்ணன்டாவன், அவனை நான் அடிச்சிட்டனே, அவன் சாக போறானேன்னு அழுகிறான் பாருங்க. எங்க அண்ணன்டானு அவன் மயங்கும் முன்னாடி இவன் மயங்கினானா? என்னதான் கூற்றுவனை கொணர்ந்தாலும் அவனுக்குள் உடன்புறப்பு என்ற பாசத்தால் பிணிப்புண்ட தம்பியாகத்தான் அவன் இருக்கிறான். கும்பகர்ணனும் வீரனனும் சந்திக்கிற அந்த இடம், நீ ஏண்டா வந்த, நீயாவது பழச்சிருப்பேன்னு நான் நினைச்சேனேடா, எங்களுக்கு யாரா இறுதி கடன் செய்வா, உடனே போ, அவனோட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக. இப்ப நான் முதல்ல சொன்ன பாட்டுலயும் உடன்பிறப்புன்ற சொல் வந்தது, அது இன்னைக்கு கட்சிக்காரங்க கொடுத்த சொல் இல்ல, கம்பன் கொடுத்த சொல். இந்த பாட்டையும் பாருங்க, என்று அவன் தன்னை வீரனனை மீட்டும் எடுத்து மார்பு இறுக புள்ளி, அப்படியே உடம்போட உடம்பா இறுக்கி கட்டி பிடிச்சு நின்று நின்று இறங்கி ஏங்கி
நிறைகளால் நெடிது நோக்கி. இந்த பாட்டை கவனிங்க, ரொம்ப நேரம் பார்க்கறான், நின்று நின்று திரும்ப ஒரு சொல்ல போறாரு, ரொம்ப நேரம் பார்க்கறான், இறங்கி ஏங்கி அழுகுறான், ஏங்குறான், நிறைகளால் முழு கண் பார்வை முழுக்க அவன் மேல வைக்கிறான், கண்ணெல்லாம் விரிய பார்க்கிறான். இன்றோடும் தவிர்ந்ததன்றே உடன் பிறப்பு. இன்னோட போச்சடா, உடன்பிறப்புன்ற பாசம் உனக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு இன்றோட போச்ச என்று விட்டான், வென்றி வென்றிரலினாலும் அவன் அடி தளத்து விழுந்தான். அப்படின்னா கும்பகர்ணனும் வீரனனும் காட்சியில அவன் எதிர் அணியில தான் இருக்கான், ஆனா கூட அவனுக்காக இவன் வேண்டான் பாருங்க, உம்பியைத்தான் உன்னைத்தான் உம்பியைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியாதிருப்பானாகன்னு ராமங்கிட்ட கேக்குறான் பாருங்க. தம்பி என நினைந்து தவிரான் அத்தகவிலான்னு அண்ணனை பத்தி திட்டினாலும் வீரனனை காப்பாத்தணும்னு கும்பகர்ணனுக்கு இருக்கிற ஆசை இருக்கிறதே. இதையெல்லாம் பார்க்கும்போது நிறைவாக ஒன்னே ஒண்ணு, பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு எல்லாரும் விடை பெறுகிறார்கள். அப்ப ராமன் குகன் சுக்ரீவன் வீரனன் எல்லாரையும் போக சொல்லிட்டு ஒரு பாட்டுல சொல்றாரு, நினைவதற்கு அரிது நும்மை பிரிக என்றல், உங்களையெல்லாம் பிரிஞ்சு போங்கன்னு சொல்றது நினைக்க கஷ்டமா தான் இருக்கு. நீவிர் வைப்பும் எனது, உங்க நாடும் என்னோடதுதான், அது காவர்க்கு இன்று ஏவலின் ஏகும் என்றான். உங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன செய்யணும், புறப்படுங்க. என்னதான் நட்பு இருந்தாலும் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தை தாண்டி அந்த நட்பால போக முடியல. கம்பன்ல கடைசி பாட்டு, தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான். நண்பர்களை எல்லாம் போயிட்டு வாங்கன்னு கும்பிடு போட்டான், தம்பியரோடு தானும் தருமமும் தரணி காத்தான்னா எனக்கு என்னவோ நட்பு தான் உதவியது. ஆனால் பரதன் இருந்த நிலையை யோசிச்சு பாருங்க, அண்ணன் வரலன்னொன்னே எரியில் புக தயாரா இருக்கிறா, அம்மா கெஞ்சிரா, காலை பிடிச்சு கெஞ்சிரா, கோசலை அழுகுறா, ஊரே அழுகுது, நந்தியம்பதியில அவன் ஊரை விட்டு போகல, அழுகிறான், வெறும் எலும்பும் தோலுமா இருக்கிறா ஒருத்தனா. இந்த சகோதர பாசம் எல்லாம் இந்த தலைமுறைக்கு வேடிக்கையாக இருக்கு. ஏன் கம்பனை படிக்கணும், உறவுகளின் உண்மையை தெரிந்து கொள்ளணும், நட்பின் ஆழத்தையும் தெரிந்து கொள்ளணும், ரெண்டும் தேவைதான். ஆனா கம்பனில் என்னை பொறுத்தவரை, ஒருவேளை என்னை விட பெரிய நடுவர்கள் யாராவது வந்து இதுக்கு தீர்ப்பு சொன்னாங்கன்னா வேற மாதிரி சொல்லலாம், என்னை பொறுத்தவரை கம்பனில் பெரிதும் மிளிர்வது உறவின் அருமைதான் என்று சொல்லி 9:30 மணி வரை காத்திருக்கிற உங்களுக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.